ஆனா உங்க மனசை விட்டு போகல இப்போதாவது நான் சொல்றதை கேளுங்க தீபாவளிக்கு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க ஏன் அவனுக்கு என்னவா மாமாரை விட்டு போவோம் அவரும் நல்ல செய்வார் அவனுக்கு என்னடி எங்க தீபாவளி என்னங்க இது அவங்க நிலைமை தான் நமக்கு நல்லா தெரியும் இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன் என் பேச்ச கேட்டானா சுயமா சம்பாரிச்சு வாழ முடியும்தானே வீட்டு விட்டு போனா அப்படி சொல்லாதீங்க வேலை வெட்டி இல்லாம ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னானாக்கும் அவன் எப்படி இங்க சொல்லுவா உங்க பிள்ளைதானே அவன் உங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் அவனுக்கு இருக்காதா பட்டினி கிடப்பானே தவிர யாருகிட்டையும் போய் கையேந்தி நிக்க மாட்டான் கஷ்டப்படட்டும் அப்பதான் யாரும் அவருக்கு தெரியும் என் பெத்த மனசு கேட்கலீங்க இந்த நல்ல நாளையாவது பிள்ளையும் மருமகளும் இங்க வந்து சந்தோஷமா இருக்கட்டும் பிள்ளையாவது மருமகளாவது இத பாரு காமாட்சி அன்னைக்கு என்ன சொல்லணும் இன்னைக்கு அதான் சொல்றேன் அவன் எப்ப என் பேச்சு கேட்கலையோ அப்பவே இந்த வீட்டுக்கு வர அவனுக்கு யோக்கியது இல்லை அவ்வளவுதான் சும்மா என்ன தொந்தரவுப்படுத்தாது என்னங்க தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு மருமகனையும் பொண்ணையும் கூப்பிட வேண்டாமா அதுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்க நம்ம நிலைமை அவருக்கு நல்லா தெரியும் அப்படி ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க மாட்டார் அப்பா அம்மா பேச்சு கேட்டிருந்தா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் செய்துகிட்டு சுகமா இருந்திருப்பாரு இந்த தீபாவளி பண்டிகைக்கு வயிறு மோதனமும் ஜருகி வேஷ்டியும் மாமனார் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கும் ஆனா நம்ம பொண்ணை கல்யாணம் செய்துகிட்டு அவர் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாயிட்ட அதை நினைச்சாத்தான் எனக்கு சங்கடமா இருக்கு பார்வதி என்ன சீதா இன்னைக்கு தீபாவளி ஆசீர்வாதம் பண்ணுங்க இதை தவிர இன்னைக்கு இந்த உலகத்துல எனக்கு ஆஸ்தி பாஸ்தி வேற எதுவுமே கிடையாது தீபாவளி அன்னைக்கு மனைவிக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறேன் அத்தா இப்போ எனக்கு என்ன குறை உங்க இதயத்துல இடம் கொடுத்து மனைவியா ஏற்று மங்கள வாழ்வு கொடுத்தீங்க இது போதாதா இதை விட ஒரு பெண்ணுக்கு வேற என்ன வேணும் புத்தாடைகள் அணிஞ்சாதான் பண்டிகைய குடும்ப வாழ்க்கையிலே சண்டை சச்சரவு இல்லாம ஐக்கியமா வாழ்ந்தா அதுதான் சிறந்த பண்டிகை அப்படி பார்த்தா நமக்கு தினசரியும் பண்டிகை தானே அத்தா அத்தா ஏன் இப்படி கண்ணீர் வடிக்கிறீங்க உங்களுக்கு இல்லாத சொத்து சுகம் எனக்கு எதுக்கு இத பாருங்க இப்போ இல்லைன்னா அடுத்த வருஷம் கொண்டாடிட்டு போறோம் வயிற்றுக்கு இல்லாத ஏழை கூட இந்த பண்டிகையை கொண்டாடுறான் இந்த பெரிய வீட்டு பிள்ளையினால் தன் மனைவிய மஞ்சள் குங்குமம் புதுப்புடவையோட இந்த பண்டிகை நாள்ல கூட பார்க்க முடியல எனக்கு ஒரு குடும்பம் நானும் இருக்கிறேன் அத்தா அத்தா நீங்களே இப்படி வருத்தப்பட்டா எனக்கு ஆறுதல் சொல்ல யார் இருக்கா இனிமே நீங்க கண் கலங்கவே கூடாது ஆடி பாடி இருக்க இதுதான் சரியான நாள் என்று குறிப்பிட்டு யாருமே சொன்னதில்லை நாம் நினைச்ச எல்லாமே நல்ல நாள் தான் அத்தா இப்ப சொல்லுங்க திருநாள் எதுன்னு மாலை சூடும் திருநாள் இனி இல்லை
Yeah.